இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை நம்முடைய துறையின் செயலாளர் இங்கே பேசும்போது சொன்னதை போல 200 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை, 40 தீவிர சிகிச்சை படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை, 5 ஆபரேஷன் தியேட்டர்ஸ் என்கின்ற வகையில் ஒரு சிறப்பான மருத்துவமனை, 20 பேவார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் கட்டண அறைகள், 20 கட்டண அறைகளுடனான ஒரு மருத்துவமனை. இந்த கட்டண அறைகளை இப்பொழுது நாம் போய் பார்த்தோம். குளிர்சாதன வசதி, தனி கழிவறைகள், தொலைக்காட்சி பெட்டி, ஒரு பீரோ, ஒரு மேசை, நாற்காலி, ஒரு சோஃபா செட், ஒரு நோயாளருக்கான ஒரு படுக்கை, இவ்வளவு வசதிகளுடன் ஒரு அறை. எவ்வளவு கட்டணம் நிர்ணயிக்கலாம் என்று காலையில் இங்கே நம்முடைய அலுவலர்கள், நானும் நம்முடைய நண்பர்கள் கிருஷ்ணமூர்த்தியும் துரைராஜும் இங்கே வந்து பார்த்தபோது பேசிக் கொண்டிருந்தோம் எவ்வளவு கட்டணம் நிர்ணயிக்கலாம் என்று. பொதுவாகவே இந்த மாதிரி பேவாடை பொறுத்தவரை பக்கத்திலே கூட நம்முடைய கலைஞர் 100 மருத்துவமனையில் கடந்த மாதம் தான் பேவாட்ஸ் திறந்து வைத்திருக்கிறோம். இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகுதான் அரசு மருத்துவமனைகளில் நடுத்தர மக்களும் உயர்குடியினரும் கூட, பொருளாதார ரீதியாக உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களும் கூட அரசு மருத்துவ சேவையை மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளில் பேவார்டுகளை தொடர்ச்சியாக போய் திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையில் போய் நான் திறந்து வைத்தேன், கோவையில் திறந்து வைத்தேன், சேலத்தில் திறந்து வைத்தேன். இப்படி தொடர்ச்சியாக பேவார்ட்ஸ் எல்லா இடங்களிலும் திறந்து வைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த மருத்துவமனை வளாகத்திலும் கூட 76 கட்டண அறைகள் இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சிங்கிள் ரூம், டபுள் ரூம், டீலக்ஸ் ரூம் என்று 3 வகையான அந்த கட்டண அறைகள் இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு 20 அறைகள் இன்றைக்கு காலையில் தயார் நிலையில் இருந்தது. அதற்கு எவ்வளவு கட்டணம் வைத்துக் கொள்ளலாம் என்ற போது, தனியார் மருத்துவமனை என்றால் நிச்சயம் இந்த மருத்துவ அந்த அறைக்கு 8,000-10,000 ரூபாய் இல்லாமல் நிச்சயம் தனியார் மருத்துவமனைகளில் அந்த அறைக்கு வாடகை இருக்காது. எனவே நான் சொன்னது, சைதாப்பேட்டை என்பது ஒரு பின்தங்கிய பகுதி, பெரிய அளவிலான ஒரு பொருளாதார ரீதியாக மேம்படுத்தப்பட்ட பகுதி அல்ல, பெரிய அளவிலான தொழிற்கூடங்கள் நினைந்திருக்கிற பகுதியும் அல்ல. எனவே இந்த மருத்துவமனையில் அந்த அறைகளுக்கான கட்டணம் என்பது மிக குறைந்த அளவிலேயே இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் நம்முடைய துறை செயலாளரோடு உடனடியாக தொடர்பு கொண்டு ஒரு மினிமம் காஸ்ட் இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் அவருடன் கலந்து ஆலோசனை செய்து இன்றைக்கு ஒரு அறைக்கு 900 ரூபாய் என்று கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 1,000 ரூபாய்க்கும் கீழே ஒரு அருமையான வசதிகள் கொண்ட கட்டடம், அந்த அறை இங்கே இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய துறையின் செயலாளர் அந்த அறையை பார்த்தவுடன் இப்பொழுது கேட்டார், அதில் எவ்வளோ வந்து சாப்பாடு தனிதானே, ஃபுட்டுக்கு வந்து தனியாக தானே பில்லு என்ன? ஒரு மருத்துவர் தெரியாமல் சொல்லிட்டார், ஆமாம் தனியாக தானே. அதுக்குள்ளே இன்னொரு மருத்துவர் லிஃப்டில் இறங்குவதுக்குள்ளே சொன்னார், இல்லை இல்லை இன்க்ளூடிங் ஃபுட்டுன்னார். உணவையும் சேர்த்து தான் இந்த 900 ரூபாய் என்றார்கள். உண்மையில் சைதாப்பேட்டைக்கு இது ஒரு மிகப்பெரிய அளவிலான வரப்பிரசாதம். சைதை தொகுதி மக்களுக்கு, குறிப்பாக வயது மூத்தவர்களுக்கான இந்த மருத்துவ சேவை என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான வரப்பிரசாதம். நீங்கள் இங்கே இருந்து வந்திருக்கிறவங்க அரவிந்த் ரமேஷோ, காரம்பாக்கம் கணபதியோ, விருகம்பாக்கம் பிரபாகர் ராஜாவோ, இது ஏதோ சைதாப்பேட்டைக்கான மருத்துவமனைன்னு தப்பாக அவன் நினச்சிக்கூடாது. அமைந்திருப்பது சைதாப்பேட்டையில், பலன் பெறப்போவது சைதையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருந்தான். இந்த கலைஞர் 100 மருத்துவமனை இன்னைக்கு சைதாப்பேட்டையில் அமைந்திருந்தாலும் நம்முடைய துறையின் செயலாளர் நம்முடைய பார்த்தசாரதி அவர்களிடத்தில் கேட்டார்கள், டெய்லி எவ்வளோ பேர் வராங்கன்னு கேட்டார். 1,000 கிராஸ் ஆயிடுச்சுன்னார். டெய்லி ஓபி வந்து 1,000 பேர் கிராஸ் ஆயிடுச்சுன்னார். இந்த 1,000 பேர் ஒரு மருத்துவமனைக்கு வரணும்னா ஒரு புதிய மருத்துவமனை கட்டி திறக்கப்பட்டு 1,000 பேர் வந்ததுங்கிறது தமிழ்நாடு மருத்துவ வரலாற்றில் இதுதான் முதன்முறை. இதற்கு முன்னால் கட்டப்பட்டு திறக்கப்பட்ட மருத்துவமனைகள் எதுவாக இருந்தாலும் 1,000 பேர் புறநோயாளிகள் தினந்தோறும் வந்தது என்பது ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு பிறகுதான். ஆனால் 6-7 மாதங்களுக்கு பிறகு 1,000 பேர் இன்றைக்கு இந்த மருத்துவ சேவையை பயன்படுத்திக் கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். நான் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த பக்கம் வருகிற போது உள்ளே போய் இங்கே இருக்கிற புறநோயாளிகளை விசாரிக்கிற போது, நீங்கள் எங்கிருந்து வந்தீங்கன்னு கேட்டால், நான் வந்தவாசியிலிருந்து வந்தேன், நான் திருவண்ணாமலையிலிருந்து வந்தேன், நான் கடலூர்லேருந்து வந்தேன், நான் செய்யாறுலேருந்து வந்தேன், நான் காஞ்சிபுரத்துலேருந்து வந்தேன்னு சொன்னேன். ஆக அமைந்திருப்பது சைதாப்பேட்டையில் என்றாலும்
இந்த பயன் பெறுவது என்பது சென்னையை சுற்றி இருக்கிற எல்லா மாவட்டங்களிலிருந்தும் பயன்படுகிறார்கள். எல்லா மாவட்டங்களிலும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கிறது என்றாலும் சிறப்புக்குரிய மருத்துவமனை இருக்கிறது. இந்தியாவிலேயே வேற எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத வசதிகள். டபுள் பலூன் எண்டோஸ்கோபி இங்கே மட்டும்தான் இருக்கு, ஆட்டோ எம்ஆர்ஐ இங்கே தான் இருக்கு, ஒரு அற்புதமான வசதிகளை கொண்ட கேத்தலாப் வசதி இங்கே தான் இருக்கு, புள்ளி கூப்பிடு 12 ஆபரேஷன் தியேட்டர் இங்கே தான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய வசதிகள், 76 இந்தியாவில் வேற எந்த மருத்துவமனையிலையும் 76 பேவாடு கிடையாது, 76 பேவாடு இங்கே தான் இருக்கு. இந்த மாதிரி இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத மருத்துவ சேவைகள் இந்த மருத்துவமனையில். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.